ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. திருச்சி அருகில் உள்ள திருவானைக்காவலில் ஒரு சமயம் மகாபெரியவர் முகாமிட்டிருந்தார். அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக அருகிலுள்ள கிராமத் தலைவரும் மக்கள் சிலருமா வந்திருந்தா. கிராமத் தலைவர் பெரியவா கிட்ட, சுவாமி, நாங்கள் ரொம்ப ஏழைங்க, எங்கள் கிராமத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு நன்கொடை வசூலித்து மாரியம்மன் கோவில் ஒன்று கட்டியிருக்கோம். ஆனால் கும்பாபிஷேகம் நடத்த பணம் தட்டுப்பாடாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு குருக்களை நியமித்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்கணும். அவருக்கு எங்களால் முடிஞ்ச அளவு தட்சிணை கொடுத்துடுறோன்னு சொன்னான். பெரியவரும் ஒரு சீடர் மூலமாக குருக்கள் ஒருவரை வரவழைச்சு அவர்கிட்ட கிராமத்துக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட்டார். அவகிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்காத, அவ என்ன கொடுக்குறாளோ அதை திருப்தியாக வாங்கிக்கோ, அகிலாண்டேஸ்வரி உனக்கு நிறைய கொடுப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். குருக்களும் கிராமத்துக்கு போய் கும்பாபிஷேகத்தை நடத்தினார். கிராமத் தலைவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தார். ஆனால் அந்த குருக்களோ அது தனக்கு போராதுன்னு, தான் கொண்டு வந்த பொருட்களுக்கான செலவை விட பணம் குறைவாக இருக்கிறதாவும் சொன்னார். மகாபெரியவா கிட்ட அவெல்லாம் பேசின விவரத்தை கிராமத் தலைவர் குருக்கள் கிட்ட சொல்லியும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லாமல் தன்னோட மனைவியோட கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை கழட்டி தர சொல்லி அடகு வச்சு கிராமத் தலைவர் அதில் கிடைச்ச தொகையை குருக்கள் கிட்ட கொடுத்தார். இது நடந்த சில நாட்களாச்சு. குருக்களோட வீட்டில் அவரோட மனைவிக்கு ராத்திரியில் சரியாக தூக்கமே வரல. தன்னோட கணவர்கிட்ட, எனக்கு சரியாக தூக்கமே வரமாட்டேங்கிறது, தூங்கினாலும் என் கனவில் ஒரு அம்மன் சூலாயுதத்தோடு வந்து உக்ரகமாக காட்சி கொடுக்குறான்னு சொன்னார். குருக்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்குள்ளே பெரியவர் காஞ்சிபுரம் திரும்பிட்டார்ன்றதை தெரிஞ்சுட்ட அவர் தன்னோட மனைவியோட காஞ்சிக்கே போய் அவரை தரிசனம் பண்ணினார். நீ அந்த கிராமத்துக்கு போ, யார் சங்கிலியை அடகு வச்சு உனக்கு பணம் கொடுத்தாரோ அவரோட சங்கிலியை மீட்டு கொடுக்க நீ ஏற்பாடு பண்ணு. தன்னோட பிரச்சனை பெரியவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமான அந்த குருக்கள் அந்த கிராமத்துக்கு போனார். கிராமத் தலைவர் அடகு வச்சிருந்த சங்கிலியை மீட்டு அவரோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு மாரியம்மன் முன்னாடி போட்டுக்க சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பியும் காஞ்சிபுரம் வந்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டார். பெரியவா ஒரு தட்டில் வஸ்திரம் மற்றும் அந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு சம்பாவனை தரணுமோ அந்த பணம் எல்லாத்தையும் குருக்கள் கிட்ட கொடுத்தார். சந்தோஷமாக திரும்பியும் திருச்சிக்கு வந்த குருக்கள் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த தொகையை கோவிலுக்கே நன்கொடையாக வழங்கிட்டார். கொடுக்கறத வாங்கிக்கோ, எதுவும் கேட்டு வாங்காதேன்னு மகாபெரியவா சொன்னதை மீறி அவர் பணம் கேட்டு வாங்கினது தெய்வ குத்தமாயிடுத்து. அந்த தெய்வ குத்தத்துக்கான பரிகாரத்தை செஞ்சவுடனே அவரோட பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.